இப்ப மறுபடியும் அதே விஷயத்துக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அப்ப ஏ மகளோட கல்யாணத்தை நிறுத்த தான இங்க வந்திருக்கீங்க? அப்படிதானே? இல்லனே. உங்க மகளோட கல்யாணத்தை நிம்மதியா நடத்த விடுங்க. என்ன இருந்தாலும் அவந்திகா நீங்க பித்த பொண்ணு தானே? அவ மனசுக்கு பிடிச்ச மாப்பிளையை கட்டி வைக்க உங்களுக்கு கடமை இருக்குல்லனே? சரி. அவள பொண்ணே இல்லன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி போட்டிக்கு போட்டின்னு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணி எதுக்குனே எல்லாரையும் இப்படி சங்கடப்படுத்துறீங்க? ஒரு கல்யாணம் நடக்குதுனா பொண்ணு மாப்பிள்ளையில இருந்து பெத்தவங்க வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் இல்லையானே? இங்க பாருங்க, எங்க வீட்டு நிம்மதியை மட்டும் நீங்க கெடுக்கல, இவங்களை பாருங்க, இவங்களும் அழுதுகிட்டு தானே இருக்காங்க. வம்சம் விளங்கறதுக்காக செய்யிறது தானே கல்யாணம். அது இந்த மாதிரி பகையெல்லாம் நெஞ்சில வச்சுக்கிட்டு கலைக்க நினைக்கிறது நியாயமே இல்லனே. அண்ணே சொல்லுங்க, பெத்த பொண்ணோட கல்யாணத்தை கெடுக்கணும்னு ஒரு அப்பாவே நினைப்பாரா? சொல்லுங்கண்ணே. பாத்தியாடா ராஜாராம், எவ்வளவு நைச்சியமா இந்த அம்மா பேசுதுன்னு. அவங்க ஆசைப்பட்ட கல்யாணம் மட்டும் நடக்கணுமா? நீ ஆசைப்பட்ட கல்யாணம் நடக்க கூடாதா? அதையே நீயே நிறுத்தணுமா? நல்லா இருக்குதே இந்த நியாயம். ஏமா, உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சலாம இப்படி வந்து கேக்குறதுக்கு எப்படிமா மனசு வருது? நீங்க புள்ளைய பெத்த மாதிரிதான் நானும் ரெண்டு பொண்ணை பெத்து வச்சிருக்கேன். என் பொண்ணு எங்க இருந்தாலும் நல்லா வாழ்வாள் எனக்கு தெரியாதா? நீங்க மட்டும் உங்க கல்யாணத்தை சந்தோஷமா நடத்தணும், நாங்கெல்லாம் தலையில துண்ட போட்டுக்கிட்டு தெருவோட போகணுமா? கண்ணே, நீங்க ஆசைப்பட்ட கல்யாணமா இல்ல நாங்க ஆசைப்பட்ட கல்யாணமாங்கிறது முக்கியம் இல்ல. வாழ போறது நம்ம பிள்ளைங்கன்னு அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைறது தானே முறை. கேக்குறதுக்கெல்லாம் நல்லதா இருக்கு, ஆனா அதுல நியாயம்னு எதுவுமே இல்லையே. பிள்ளைங்க ஆசைப்பட்டு வாங்கி கொடுங்கன்னு நாகப்பாம்ப கேட்டா அதுக்காக நம்ம வாங்கி கொடுக்க முடியுமா? அவங்க ஆசைப்படுறாங்கிறது முக்கியம் இல்ல, அவங்களுக்கு எது நல்லதுங்கிறது தான் முக்கியம். நாள பின்ன எல்லா சொந்த பந்தமும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாப்பிள்ள தான் என் பொண்ண நல்லபடியா வாழ வைப்பான். இவன் தான் அவளுக்கு பொருத்தமான மாப்பிள்ள. நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, ஏன் புள்ளைய விட நல்லவர இந்த பையன்? சொல்லுங்கண்ணே. உங்க மகன் தங்கத்தின் தங்கமாவே இருந்துட்டு போட்டோம், ஏன் பொண்ணுக்கு அவன் பொருத்தமாவே இல்லையே? இங்க வந்து பேசி உங்க நேரத்தை வீணடிக்காதீங்க, அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அண்ணே, உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் கூட தான் உங்க வீட்டு வாசல்ல நின்னு என் பொண்ணு அனுப்புவீங்கன்னு கேட்டேன், அனுப்புனீங்களா இல்லையே? உங்க நியாயம் உங்களுக்குன்னா எங்க நியாயம் எங்களுக்கு? யாருமே அழாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இந்த கல்யாணம் நடக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. பேசாம அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு என் பொண்ணு இங்க அனுப்புவீங்க? யாருக்கும் சிக்கல் இல்லாம பிரச்சனை முடிஞ்சிடும்ல. கொஞ்சம் கூட இறக்கப்படவே மாட்டீங்களானே? இறக்கப்பட்டுதான் இவன் பெத்த பொண்ணே இவனை தெருவுல நிக்க வச்சிருக்கா, இதுக்கு மேல என்ன செய்ய சொல்றீங்க? மதனி, நீங்க ஒரு பெரிய மனுஷியா இருந்துகிட்டு ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பிள்ளைய பெத்த அம்மா இங்க வந்து கெஞ்சுகிட்டு நிக்கிறாங்க, ஏன் மதனி இப்படி வார்த்தையால நெருப்பள்ளி கொட்டுறீங்க? வந்துட்டாடா ஓ மகாராணி, இருக்கிறது ஓ வீட்டுல சப்போர்ட் அந்த குடும்பத்துக்கு. அன்னைக்கே ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் போனவ தானே இவ, இதுவும் பேசுவா இதுக்கு மேலையும் பேசுவா? வந்து அடிச்சனா பல்லெல்லாம் கழண்டுறோம்.
உன்ன வாய தரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல்ல, வாய மூடு. ஏமா, அதான் என் பதில சொல்லிட்டல்ல, இன்னும் ஏன் நிக்கிறீங்க? போங்க. ரொம்ப ஆசையா இருந்தா இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, என் பொண்ணு வருவா. இந்த மாப்பிள அவ கழுத்துல தாலி கட்டுவான், அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போங்க. அதை விட்டுட்டு என்ன பேசினாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க இல்ல, எந்த கொம்பனாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. எவ்வளவு அக்கிரமமா பேசுறான் பாரியா, அந்த அம்மா எவ்வளவு பெரிய இடம், எவ்வளவு பவ்யமா வந்து கேக்குறாங்க. இவன் அராஜகம் முடிச்சவனா இருப்பான் போல இருக்கு, இப்படி பேசுறான். கண்ணு, எனக்குன்னு கூட பிறந்தவங்க இப்ப யாருமே இல்லனே, இருந்தவங்களும் கண் காணாத தேசத்துல மண்ணோட மண்ணா போயிட்டாங்க. கடைசியா நான் உங்களை என் கூட பிறந்த அண்ணனை நினைச்சு கேக்குறேன். உங்க மகளுக்கும் என் மகனுக்கும் நடக்க இருக்கிற இந்த கல்யாணத்துல எந்த இடைஞ்சலும் பண்ணிடாதீங்கன்னு. ஓ, அப்படி வரையா நீ? சரி, எனக்கும் கூட பிறந்தது என் அக்கா தவிர வேற யாரும் இல்ல. உன்னை நான் என் தங்கச்சியை ஏத்துக்கிறேன். ஒரு தங்கச்சியோட கடமை என்ன? சொந்த அண்ணனோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது தானே. இப்ப இந்த அண்ணன் சொல்றேன், என்னோட ஆசைப்படி என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறதுக்காக ஏத்த மண்டபத்துல இருக்க என் பொண்ணை இங்க அனுப்பி வை. என்ன செய்யறியா? என்னன்னு இப்படி பேசுறீங்க? முடியாதுல்ல, செய்ய மாட்டேல்ல. அண்ணன் ஆசைப்பட்டது கூட செய்ய முடியாத என்ன தங்கச்சி நீ? இப்படி ஒரு தங்கச்சி எனக்கு தேவையில்ல. மரியாதையா இடத்த காலி பண்றியா? இந்த பாருமா, நீ நல்ல குடும்பத்து பொம்பளை, உன்னை நல்லபடியா சொல்லி அனுப்பி வைக்கலான்னு பாக்குறேன். வீணா இங்க நின்று என்ன டென்ஷன் ஏத்தி உன் கழுத்தை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போய் தெருவுல தள்ள வைக்காத, சொல்லிட்டேன். இத பாரு, நீயா போயிடு. எல்லாரும் உட்காருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பொண்ணு வருவா, இந்த கல்யாணம் நடக்கும். எல்லாரும் உட்காருங்க, கண்டிப்பா நடக்கும். உங்க ஒர்க்கர்ஸ் கிட்டயே விசாரிச்சிட்டேன், சந்தேகப்பட முடியா யாரும் உள்ள வரலன்றாங்க. நல்லா தேடி பார்த்துட்டீங்களா சார்? உள்ளேயே எங்கேயாவது இருக்க போறாங்க சார். சார், நாங்களும் எல்லா இடமும் தேடிட்டோம் சார். எங்க அம்மா எங்கேயுமே இல்ல. அந்த ராஜாராம் மேலதான் சார் சந்தேகமா இருக்கு. நீங்க ஒரு வாட்டி அவர்கிட்ட விசாரிச்சு பாருங்க, அப்ப உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும்ல. அவர்கிட்ட விசாரிக்கணும்னா நீங்க அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா சார்? வேண்டாம் இன்ஸ்பெக்டர், வேண்டாம். எதுவும் உறுதியா தெரியற வரைக்கும் யார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. ஏற்கனவே நடராஜ் விஷயத்துல அவர் மேலதான் சந்தேகப்பட்டோம், ஆனா நடந்ததே வேற. அவசரப்பட வேண்டாம் சார். எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, எங்கேயுமே இல்லைன்னா அடுத்து அந்த இடத்துல சார் விசாரிக்கணும். இல்ல ஐயாவோ, ஒருவேளை உமா சொன்ன மாதிரி அவளே எங்கேயாவது வெளியில போயிருந்தா அப்ப என்ன பண்ணுவேன்? கன்ஃபார்ம் பண்ணிக்காம யார் மேலயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது. வேண்டாம் இன்ஸ்பெக்டர்.
என்னக்கா? என்ன சுபு, இதெல்லாம் உன் வேலை தானா? அக்கா, நீங்க சொல்லாம நான் எந்த வேலையை செஞ்சிருக்கேன்? இது என் வேலை இல்லக்கா. உன் வேலை இல்லனா வேற யார் பண்ணிருப்பாங்க? நான் நினைக்கிறேன் நம்மளோட பெரிய எதிரி யாராவது அந்த கிருஷ்ணன் இருக்கலாம்ல. அந்த ஆளுக்கு எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் பேசியே கவுத்துருவா. வேற யாருமே அவங்க குடும்பத்துக்கு எதிரியே கிடையாதே. உமா எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. சரிங்க சார், இந்த மாதிரி மேடத்தை காணனே ஜெனரலா ஒரு கம்ப்ளைன்ட் மட்டும் எழுதி கொடுங்க. உடனே ஒரு ஃபோர்ஸ் அதுக்காக அலர்ட் பண்ணி சென்னை முழுக்க தேட சொல்றேன். அதையாவது பண்ணுங்க சார். அம்மாடா கிருஷ்ணா, உமா எங்கயாவது வெளியே போயிருந்தாலும் போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்பா ப்ளீஸ் பா, அப்படியே பண்ணிடலாம்ப்பா. அம்மாடா கிருஷ்ணா, வேண்டாம்டா வேண்டாம். அம்மா காணும் தெரிஞ்சா எல்லா நியூஸ் பேப்பர்லயும் வரும். அப்ப அது நமக்கு தாண்டா கெட்ட பேரு. இல்லடா கிருஷ்ணா, அதுக்குன்னு நம்ம சும்மா இருந்துட முடியாதுல்லப்பா. ஏதாச்சும் ஒண்ணு நம்ம செஞ்சுதானே ஆகணும். ஆமாப்பா, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வைப்போம். விஷயம் வெளியே தெரியாம அவங்கள தர சொல்வோம். ஆமா சார், அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுங்க சார். ஆமாப்பா. எனக்கு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்குறீங்களா? கடைசி முயற்சியா அவந்திக்கு அப்பா கிட்ட கெஞ்சி கேட்டுட்டு வரேங்க. முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. என்ன, அந்த மண்டபத்துக்கு போயிட்டு வரியா? என்ன உமா நீ சொல்ற? என்ன பண்ணீங்க அந்த ஆள் மண்டபத்துக்கு? நீங்க ஏமா போனீங்க? அவர் ஏற்கனவே கோபத்துல இருக்காரு. உங்களை ஏதாவது பண்ணிருந்தா நாங்களே என்ன பண்ணுவோம்? ஏமா அங்க போனீங்க? வேற வழி இல்லடா. அவங்க அப்பா எப்படியாவது அவந்திக்காவ தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு பப்ளிக்கா சொல்லிருக்காரு. பூமிகா போன் பண்ணி அவந்திக்கிட்ட பேசியிருக்கா. அவந்திக்கா ரொம்ப பயப்படுறா. எனக்கும் ரொம்ப பயமா இருக்கடா. எத்தனை பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணியும் அவர் ஏதாவது பண்ணிட்டா நாம என்ன செய்ய முடியும்? எந்த நேரத்துல என்ன நடக்குமோன்னு பயந்து பயந்து எவ்வளவு நேரம் தான் இருக்கிறது? அவர் வரக்கூடாதுன்னு பாதுகாப்பு ஏற்பாடு பண்றதை விட வராதீங்கன்னு கேக்குறதுல தப்பு இல்லைன்னு நான் நினைச்சு அதான் அங்க போனேன். என் பையனுக்காகவும் அவந்திக்காவுக்கும் இத கூட நான் செய்ய மாட்டேனா? என்னக்கா நீ நீ போய் என்ன நடந்துரு போகுது? அந்த ஆள் உன்னை மதிச்சிருப்பானா இல்லையே? துணைக்கு ஒரு ஆள் கூட இல்லாம நீ அங்க போனது ரொம்ப தப்புக்கா. நான் என்ன சண்டை போடுறதுக்காக அங்க போனேன்?
ஒரு தாயா கை ஏந்தி யாசகம் கேக்கதன போனே. ஏம்மா ஏ நீ எதுக்காக போய் அந்த ஆள் முன்னாடி கை ஏந்தி நின்னே? வேற வழி அவந்து காளறது என்னால தாங்க முடியலங்க. என்ன இருந்தாலும் அவர் பெத்த பொண்ணு தானே, கொஞ்சமாவது பாசம் இருக்குன்னு நினைச்சு போன. போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர்கிட்ட பாசம் மட்டும் இல்ல, மனுஷ தன்மையே மிச்சம் இல்லன்னு தெரிஞ்சது. என்ன நடந்துச்சு உமா? அவர் என்ன ஒரு தாயா கூட பாக்கல வளர்மதி, எதிரிக்காக வாதாட வந்த மாதிரி பார்த்தாரு, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசிட்டாரு. பேசாம அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு என் பொண்ணு இங்க அனுப்பிவீங்க? என் கூட பிறந்த அண்ணன் நான் நினைச்சு கேக்குறேன். வீணா இங்க நின்னு என்ன டென்ஷன் ஏத்தி உன் கழுத்தை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போய் தெருவுல தள்ள வைக்காத. நீ பண்ணது தப்புமா. நூத்துக்கு நூறு நீ பண்ணது தப்பு. ஏற்கனவே ஒரு தடவை இந்த மாதிரி நீ தப்ப பண்ணிருக்க, அப்ப கூட அந்த ஆளோட மனசு மாறல, திரும்ப திரும்ப ஏன் இந்த தப்ப பண்ணிட்டு இருக்க? என்ன செய்யறது? எங்கிட்ட நீ கொடுத்த சத்தியத்தை மீறி எங்கேயோ போயிட்டேன், நான் தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? எதை வேணும்னாலும் மறக்கலாம் மாத்தலாம், ஆனா செஞ்ச நன்றியையும் சொன்ன சொல்லையும் இன்னைக்குமே மறக்க கூடாதுன்னு என் புருஷ சொன்னது நான் மீற மாட்டேங்க. மீறினா நான் உங்க மனைவியா இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். உங்க அப்பாவை பார்க்கதான் போயிருந்தாங்களா? என்ன அவரு எதுக்கு இவங்க பார்க்க போனாங்க? இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடக்க விடுங்கன்னு கேக்கதான் போயிருக்காங்க. யாரு? எங்க அப்பாவா? அந்த ஆள் பைத்தியம் பிடிச்சு அலையறான். அந்த ஆள் கிட்ட போய் பேசுறத விட செவத்துல நல்லா முட்டிக்கலாம். என்ன சொன்னாரா? அவமானப்படுத்திதான் அனுப்பியிருப்பாரு. ஆமாங்கா, ரொம்ப மோசமா பேசிதான் அனுப்புனாராம். அத்தை ரொம்ப வருத்தப்பட்டாங்க. வேணா வேணும்னு சொல்ல சொல்லு, ஏன் அத்தை இப்படி பண்றாங்க? நீங்களே இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள கல்யாணமே முடிஞ்சிடும். அப்புறம் என்ன கவலை? உங்க மஸ்காரா கொஞ்சம் கலைஞ்சிருக்கு பாருங்க. அப்படியே ஜடபில்லையும் கொஞ்சம் சரி பண்ணணும். முகூர்த்தத்தப்ப அப்படியே தெய்வத மாதிரி ஜொலிக்க வேண்டாமா? உட்காருங்க. மாமா, இந்த பரிவட்டத்தை நீங்க தான் கட்டணும்னு சொல்லி அம்மா என்கிட்ட முன்னாடியே கொடுத்துட்டாங்க. உனக்காகவே நான் இதை வாங்கி வச்சிருந்தேன், நானே உனக்கு கட்டி விடுறேன், எழுந்துரு.
Hey, superb. Photo. Take care. Smile, smile, smile. Siri, Siri. Okay. Smile. One more. நீங்க நில்லுங்க மாமா. நில்லுங்க மாமா. சேர்ந்து நில்லுங்க. Okay. Hey, சமடா. இங்க பாருங்க மாமா. சூப்பரா இருக்குடா. பாக்க சமையா இருக்குல்ல. போட்டோல பாக்கும்போது மாப்பிளக்கள அப்படியே தாண்டவம் ஆடுது. நைஸ்ல. நட்ராஜ். உம்மா இந்த கோலத்துல தான் உன்னை பார்க்கணும்னு நினைச்சா.